நம்ம ஈரோட்டிலேருந்து வந்திருக்கிறேங்க. அதாவது போன ஜூன் 17 வந்து ப்ளஸ் 2 10th படித்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை தளபதி வழங்கினார். அந்த போட்டோ வந்து இன்றைக்கி தான் நாங்கள் வாங்க வந்திருக்கிறோம். அது இல்லாமல் எங்களை பாராட்டியும் சில விஷயங்களை சொன்னால் நற்பணி நல்லா பண்ணுங்கள், இந்த இது கூட்டு போனது பரவாயில்ல, இன்னும் நற்பணி நிறைய பண்ணுங்கள், வெளியில் விருந்தகம் நிறைய செயல்படுத்துங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. எங்கள் தளபதி சொல்கிற அத்தனையும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நான் 30 வருஷமாக மண்டலத்தில் இருந்துருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் தலைவி பார்க்குறப்பையும் அவரை மெய் மறந்து அவரை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் 30 வருஷமாக இருக்கிறேன், இன்றைக்கி மெய் மறந்த பிறகு உள்ளே போனால் அவர் பார்த்து பேச முடியல, அந்தளவுக்கு தான் இருக்குது. எப்படி அவர் தளபதி மெயின்டைன் பண்ணுறாருன்னு தெரியல. அவர் குடிசீக்கிரம் அரசியலுக்கு வரணும், அவருக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்களாக ஒர்க் பண்ணுவோம், வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம், காத்துட்ருக்கிறோம். மேலே தலைமையில் என்ன சொன்னாங்கன்னா அதை நாங்கள் கண்டிப்பாக எங்கள் அகில இந்திய பொதுச்செயலாளர் ஆனந்தன் இருக்காருங்க, ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் பாலாஜி இருக்கிறாரு, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதை நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பண்ணுவோம். இல்லை இன்னும் தொடங்கலை, இப்போ தான் வந்து ஒரு பேசிட்டு இருக்கிறாங்க, என்னென்னு சொன்னாங்கன்னா அதை பண்ணிடுவோம் கண்டிப்பாக. அகில இந்திய தலைவர் என்ன சொல்கிறாரு, மாவட்ட பொறுப்பு என்ன சொன்னாலும் அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் பண்ணுவோம். அதை தலைவர் சொல்லலாம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நியூஸ் எல்லா பத்திரிக்கையாளரும் எப்படி என்ன எதிர்பார்த்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இன்றைக்கி, அதாவது இதுவரைக்கும் வந்து என்ன சொல்லுவாங்களே போயஸ் கார்டன் ஒரு இடம்னு சொல்லுவாங்க, கோபாலபுரம்னு சொல்லுவாங்க, அப்புறம் ராமபுரம் தோட்டம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பனையர் வந்து தளபதியை வச்சு பனையர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த இது மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்தளவுக்கு பேர் ரீச் ஆகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார், மக்கள் எதிர்பார்க்குறாங்க, நல்லாயிருக்கும் அது.